நண்பர்களே இந்திய பொருளாதாரத்தின் பழமையான வலிமையான மற்றும் நம்பகமான தூண் நமது சிறு தொழில் முனைவோர் மற்றும் வணிகர்களே நமது சிறு தொழில் அதிபர்களே நமது அரசு எம்எஸ்எம்இகளை வலுப்படுத்த தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது கொரோனா காலத்தில் சிறு தொழில் முனைவோரை மனதில் வைத்து அவசர கடன் உத்தரவாத திட்டத்தையும் தொடங்கினோம் எஸ்பிஐயின் ஆய்வில் இது தெரிய வந்துள்ளது இந்த திட்டத்தின் மூலம் எம்எஸ்எம்இ துறையில் சுமார் ஒன்றரை கோடி வேலை வாய்ப்புகள் கிடைத்துள்ளதாகவும் சுமார் ஆறு கோடி மக்களின் வாழ்வாதாரம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது இதேபோல பிஎல்ஐ திட்டங்களின் உதாரணமும் நம் கண்முன் உள்ளது அதன் பலனை நாடும் கண்டு வருகிறது இன்று இந்தியா மொபைல் உற்பத்தி துறையில் உலகின் வளர்ந்து வரும் ஒரு மையமாக மாறி வருகிறது ஆட்டோமொபைல் மற்றும் பேட்டரி துறையிலும் கூட பிஎல்ஐ திட்டம் இதே போன்ற ஊக்கமளிக்கும் ஒரு முடிவுகளை அளித்திருக்கிறது நாட்டில் இவ்வளவு பெரிய அளவில் உற்பத்தி தொடங்கும் பொழுது எம்எஸ் புதிய சுற்றுச்சூழல் அமைப்புகளும் இங்கே உருவாக்கப்படும் எம்எஸ் பல துறைகளில் புதிய ஆர்டர்களை பெறுவார்கள் புதிய வாய்ப்புகளும் இங்கே உருவாக்கப்படும் பாதுகாப்பு அமைச்சத்தின் உதாரணத்தையும் நான் தருகிறேன் பாதுகாப்பு அமைச்சகம் இன்று உத்தரப்பிரதேசம் மற்றும் தமிழ்நாட்டில் பாதுகாப்பு தாழ்வாரங்களை மேம்படுத்துகிறது இந்த நிதிநிலை அறிக்கையில் அறுபத்தி எட்டு சதவீத மூலதன கொள்முதல் உள்நாட்டில் கொள்முதல் செய்வதற்கு செலவினங்களை ஒதுக்கியுள்ளோம் இந்த நிதிநிலை அறிக்கையிலிருந்து இங்கேயே நாம் வாங்க வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்பிலான பாதுகாப்பு உபகரணங்கள் உள்நாட்டிலேயே வாங்கப்படும் உள்ளூருக்கான குரல் என்று நான் குறிப்பிடுவதை இங்கேயும் செயல்படுத்தி இருக்கிறோம் இதனால் நமது ஆயிரக்கணக்கான எம்எஸ்சி அதிகம் பயனடைவார்கள்